ஸோ ஹாய் கைஸ், நான் அவங்க நித்திலன் தண்டபாணி. ஸோ நேற்று வந்து வீடியோவில் ஒரு குருக்கிட்ட வந்து எப்படி நம்ம நடந்துக்கணும், எப்படி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து நேற்று பார்த்துருந்தேன் யோகா வசிஷ்டமில். அது வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு நாள் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கீழே நிறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், காகபுஜெண்டர்னுடைய பெருநூல் காவியம் 1000 போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு படிக்க போக கரெக்டாக இந்த ரெண்டு கேள்விக்குமே வந்து ஒரே மாதிரி பதில் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி. அதாவது, ஒரு சீடர் வந்து ஒரு குருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், ஒரு குருவனுடைய மனோநிலை எப்படி இருக்கும், ஒரு சீடன்கிட்டையோ இல்லை சராசரியே ஒருத்தங்கிட்ட, அப்போ நம்ம வந்து வந்து குருவாக ஏற்றுக்கலாமா இருக்கும், அவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து காகபுஜெண்டர் அழகாக சொல்லியிருக்கார். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குருவாக இருக்கிறவர்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னென்னலாம் கேட்கணும், இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு கேட்க வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம ரொம்பவே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அது மீறி ஒரு டிப்ஸும் அவர் தர்றாருன்னு பார்த்துக்கங்களேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது நிறைய பேர்த்துக்கு ஒவ்வாது, ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை. சித வாழ்க்கைங்கிறது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, அதற்கு போக முடியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சிலரை பிடிக்கும் பிடிக்காமல் இருக்கும், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லையும் அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்டையும் எப்படி மீண்டு வெளியே வருவது அப்படிங்கிறது வந்து இந்த புக்கில், ஆடியோ புக்கில் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ புக் நம்முடைய குக்க எஃப்எம்ல அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குக்க எஃப்எம்ல நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் பல்வேறு ஆடியோ புக் ஃபார்மேட்ஸில் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இவர்களுடைய சிறப்பம்சமே என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ புக்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய கூப்பான் கோடான ND50 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கூப்பான் கோடை யூஸ் பண்ணி உங்களுடைய முதல் மாத சந்தா 49 ரூபாயில் உங்களுக்கு தொடங்கிக்கலாம். ஸோ இந்த கூப்பான் கோட் லிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃபீட்பேக் லிங்க்கும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்லையும் கீழே கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். இந்த சேவையை தேவைப்படுவர்கள் தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம், ரைட். சரி, ஸோ காகபுஜெண்டர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்னால், சும்மா தூங்கிட்டு இருக்காத அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக வேறு ஒரு பாட்டினுடைய முந்தைய பாட்டினுடைய தொடக்கம் இது, 6வது வீடியோ இல்லையா. ஸோ முந்தைய பாட்டினுடைய தொடக்கம் என்னென்னா, சோம்பலில் தூங்கிட்டே இருக்காத, அதனால் உனக்கு ஒரு பயனுமே இல்லை. அப்படி சோம்பலில் தூங்கி 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 உன்னுடைய உடம்பு தான் வந்து பெருத்து போய் ஒரு அவர் மாதிரி ஆயிடுவனியே, இந்த மாதிரி இருக்கக்கூடியவனுக்கு வந்து இந்த யோக நிலை அப்படிங்கிறது வாய்க்கவே வாய்க்காது. நீ வந்து இந்த அடிவயிறுலேருந்து மேல் வயிறு வரைக்கும் முட்டக்கூடிய அளவுக்கு சோறு திங்கிறது முதல்ல நிறுத்து அப்படிங்கிறார். ஸோ சாப்பிட்றது வந்து அந்தளவுக்கு வயிறு முட்டை சாப்பிட்றது நிறுத்து. அப்போது அந்தளவுக்கு வயிறு சாப்பிடாமல் இந்த வயிறு பொந்திட்டு நம்மளுக்கு வந்து இல்லாதப்போ நம்மளுடைய வயிறினுடைய பின்பகுதி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அந்த சதை போடாமல் லவ் ஹேண்டில்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியெல்லாம் சதை போடாமல் இருக்கும்பொழுது நம்மளுடைய மலஜலம் முழுக்க கழிஞ்சிடும். அதாவது வயிறு முட்டை சாப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தாமல் அரை வயிறு சாப்பிட்டு இந்த மாதிரி யோக முறைகளில் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு வயிற்றில் மலஜலம் அப்படிங்கிறது தங்கி நிற்காது. இந்த பின்னாடி முதுகுக்கு பின்னாடி ஒரு பெண்டு இருக்குது தெரியுமா நம்மளுக்கு, அது இப்போ ஒரு சிலர் இப்படி கூன் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, இல்லை இப்படி பெண்டாக இருப்பாங்க, இந்த பெண்டெல்லாம் போகணும் அப்படிங்கிறார். இந்த பெண்டெல்லாம் எப்போ போகும்னா, நீ அதிகப்படியாக சாப்பிட்டு உன் வயிற்றுக்குள்ளே கழிவுகளை சேர்க்காமல் இருக்கும் பொழுது, உன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கழிவுகள் நீங்கும் பொழுது, இந்த மாதிரி இந்த கூண் விழுவதோ இல்லை வளைஞ்சு நிற்கிறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் உன்னை விட்டு முழுசாக போயிடும். இப்படி போனால் தான் உன்னுடைய உடலுக்குள்ளே வாசி அப்படிங்கிறது நீட்டாக போயிட்டு வந்து இறங்கும் அப்படிங்கிறாரு காகபுஜெண்டர். இப்படி இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு சிறுபுள்ளையை வந்து போய் சமைக்க சொன்னாலோ, இல்லை ஒரு பருவ மெய்தின பெண் வந்து உடை உடுத்தாமல் இருந்தாலோ, இல்லை ஒரு நல்ல வளமான ஒரு நிலத்தில் வந்து வயல் நிலத்தில் வந்து நீர் பாய்ச்சாமல் இருந்தாலும் இதனாலலாம் என்ன பயன் இருக்குது, அதனால் தீங்கு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுபோல் உன்னுடைய உடலை நீ சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அதனால் உனக்கு எந்த விதமான நன்மையும் வரப்போகிறதில்ல, அதில் உனக்கு தீங்கு தான் கிடைக்கும் அதிலிருந்து. அப்போது ஒரு குருக்கிட்ட போகும்பொழுது, ஒரு குருவை அணுகும் பொழுது நீ என்னென்ன அந்த குருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, அந்த குருக்கிட்ட போய் எனக்கு வந்து காசை கொண்டா பணத்தை கொண்டான்னு நீ கேட்டேன்னா அதெல்லாம் ஒரு பயனும் இல்லை. அது ரிட்டர்ன் என்ன சொல்லுவார், இப்போ பெரிய கொடிசோரனாக இருப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, உங்கள்கிட்ட யாராவது வந்து ஏதாவது காசு கொடு அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்குவேன், உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துரு, நீ எந்த அளவுக்கு தானம் கொடுத்து கொடுக்க கொடுக்க இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு வேணுங்க, உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் ஆட்டோமேட்டிக்காக நான் தந்துகிட்டே இருப்பேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த கம்யூனிகேஷன் எப்போ நடக்குது அப்படின்னு சொன்னால், மனசார நம்மளுக்கு வந்து ஒரு குரு வேணும், குருவை நம்ம பார்க்க முடியலையோ ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லை ஃபிசிக்கலாக நம்ம ஒரு குருவை பார்த்துட்டோம், அவர் தெளிந்த நல்ல குருவாக இருக்கும் பட்சத்தில்,
சரிங்களா. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து நம்மளுடைய தன்மைகளை அவர் சோதிச்சுட்டே இருப்பார். இது எனக்கு ஒரு தடவை நடந்திருக்கு, பட் எனவே அது இருக்கட்டும். அப்போது இந்த மாதிரி ஒரு தன்மைகள் இருக்கும் பொழுது நீ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பொருளுக்கு மேலே அதிகமான ஆசை வைக்காமல் இந்த ஞான வாழ்க்கைக்கு மேலே ஈடுபாடு வச்சு யார் ஒருத்தங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இல்லைன்னு கேட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நிதானம் கொடுத்துட்டே இரு. உனக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நீ எதுக்கு மரியாதை கொடுக்குறேங்கிறத பொறுத்து தான் உனக்கு கிடைக்கக்கூடியது. நீ பொருளுக்கு மரியாதை கொடுத்த அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸ்லி அது உங்கள்கிட்ட அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். நீ ஞானத்துக்கு மரியாதை கொடுத்த அப்படின்னு சொன்னால் அது இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டுமே எனக்கு வேணும்னு உன்னால் யோசிக்கவே முடியாது. ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும், எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ அப்படிங்கிறார். அப்போது ஒரு குருவை தேடி போய் நிற்கும் பொழுது நீ என்ன கேட்கணும்னா, என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆணி அப்படிங்கிறார், அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த எலும்பினுடைய ஆணி அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, அந்த மூலாதாரம் எந்த இடத்துல இருக்கோ, குண்டலினி எழும்பக்கூடிய அந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்திலிருந்து அடுத்தடுத்த படிநிலைகள் வந்து உன்னுடைய கண்டத்தை தாண்டி போகக்கூடிய அந்த ஒரு நிலை இருக்குவார். அந்த நிலை எப்படி எய்தணுங்கிறது தான் உன்னுடைய கேள்வியே இருக்கணுமே தவிர அதை தவிர வேறு எந்த கேள்வியுமே இருக்கக்கூடாது. ஏன், செத்து போனேன்னா திருப்பியும் பிறக்க போகிறேன், திருப்பியும் பிறந்தேன்னா மறுபடியும் இந்த உலக வாழ்க்கையோடு இருக்க போகிறேன், அதுலேயே சுற்றிக்கிட்டே இருக்க போகிறேன், இதில் உனக்கு ஒரு பயனுமே இல்லை. அப்போ பிறவான் நிலை பெறணும் அப்படின்னு சொன்னால் அந்த நிலையில் ஆல்ரெடி இருக்கிறவங்கள்ட்ட போய் எனக்கு பிறவான் நிலை கொண்டு வான்னு தான் கொடுன்னு தான் கேட்கணுமே தவிர அங்கே போய் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுங்க, எனக்கு குழந்தை குட்டியை கொடுங்க, எனக்கு நல்ல படிப்பு கொடுங்க, வேலையை கொடுங்க, காசு பணத்தை கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா உன்னை ஒரு பொட்டுக்கு கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். இது நான் சொல்ல, அவரே தான் சொல்லியிருக்கார். அதாவது ஒரு அக்கறை இல்லாத ஒருத்தன், சரியா, ஒரு அக்கறை இல்லாத ஒருத்தன், எப்படி அக்கறை இல்லாதவனா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எப்படி ஏமாற்றுவாங்க அப்படின்னு சொன்னால் உன்னை குரு குருன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உனக்கு தெரியாதப்போ உன் மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட மரியாதை, ஒரு ஒரு நீ உன்னுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. நீ எத்தனை கஷ்டப்பட்டுட்டு இந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கே அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியாது. நீ என்ன சொல்லினாலுமே அது அவனுக்கு கேட்கணுங்கக்கூடிய எண்ணமும் இருக்காது. நீ சொல்கிறதெல்லாம் வந்து இது எத்தனை தடவை சொல்லணும், இது எத்தனை தடவை செய்யணும் அந்த தான் கேட்பான். சொல் செய்யப்பா அப்படின்னு சொன்னால் ஏன் செய்யணும், எது எத்தனை தடவை செஞ்சால் இது சரியாகும், எனக்கு இந்த வித்தையெல்லாம் எப்போ எனக்கு கிடைக்கும், இந்த கோணத்தில் மட்டும்தான் அவனுக்கு எதுவுமே இருக்கும். அவனுக்கு வந்து அது மேலே ஒரு ஆர்வமெல்லாம் இருக்காது, அவன் குரு குருன்னு கூப்பிட்டே இருப்பான். ஆனால் உன் மேலே மானசீகமாக அவனுக்கு மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டால் மரியாதை இருக்கவே இருக்காது. அவனுடைய தேவை என்னவோ அதுக்கு மட்டும்தான் உன்னை வந்து ஒரு கருவியாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருத்தன் இருக்கும் போது நம்ம ரெண்டு பேரே இருக்கலாம், நம்ம ரெண்டு பேர் பெரிய பெரிய சாதனைகள்லாம் செய்யலான்லாம் வாய்களையே பேசுவானுங்க, அவனுங்களை நீ மதிக்கவே மதிக்காத, அவன்கிட்ட ஒரு பயனுமே இல்லை. நீ எத்தனை மணிமணியாக தங்கந்தங்கமாக அவனுக்கு எடுத்து கொடுத்தேனாலும் அவன் வயிற்று உன்னால் நிறைக்கவே முடியாது. அப்படின்னா என்ன, அவனுக்கு தேவைப்படுறதும் உன்னால் கொடுக்கவே முடியாது. ஏன், அவனுக்கு இது மேலே எந்த விதமான ஈடுபாடுமே கிடையவே கிடையாது. அவனுக்கு தேவை வந்து இது மேலெல்லாம் ஆசை அதிகமாக இருக்குது, அதனால உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன்கிட்ட போய் நீ எதையும் கொடுக்காத, அவன் இருந்தாலும் சரி செத்தாலும் சரி அதனால் எந்த பயனும் இல்லை, நீ பெசாமல் இரு அப்படிங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், இது நமக்கு சொன்னது தான். அவர் வந்து இன்னொரு குருஸ்தானத்தில் இருக்கக்கூடியவருக்கு சொன்ன மாதிரி இருந்தாலுமே இது நமக்கு சொன்னது. அப்போ நம்ம குருக்கிட்ட போய் நம்ம எப்படி நடந்துக்கணும், எதை கேட்கணும், நம்மளுடைய கனிவும் நம்மளுடைய கண்ணியமும் நம்மளுடைய பணிவும் வந்து குரு சோதிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் நம்ம எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மனோநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அவர் தெரிஞ்சுக்கிட்டார்னா அவராகவே தானாகவே தருவார் அப்படிங்கிறாரு காகபுஜண்டர். நீ எதுவுமே பண்ண வேண்டாம், நீ அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. ஏன் செய்யணும், எவ்வளோ தடவை செய்யணும், எதற்காக செய்யணும், எதையுமே விட்டு இயம நியமம்னு இருக்குது பார்த்தீங்களா, நீ அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொன்னதை மட்டும் செய், தானாகவே உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும். நீ எந்த நிலைமையில் இருக்க, எந்த ஒரு நிலைக்கு உன்னை கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நடுநாடி அப்படிங்கக்கூடிய அந்த மூச்சு ஃப்ரீயாக உனக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு உனக்கே எல்லாமே கிடச்சிரும். அந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து விடுற வரைக்கும் அந்த குரு என்ன சொல்கிறாரோ கண்ணு மூடிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் பேசாமல் செஞ்சுக்கிட்டே அப்படிங்கிறார். சரி, இப்படிப்பட்ட இந்த குருவை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் அடுத்த கேள்வி வரும் இல்லையா, தெரிஞ்சுக்கங்க. அவர் என்ன திருப்பி சொல்கிறாருன்னா, நீ என்ன கேள்வி கேட்ட அப்படின்னு சொன்னாலுமே அந்த கேள்விக்கு அவன் குதர்க்கமாக பதில் சொல்லுவான். அந்த கேள்விக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, உனக்கு அப்படி சீக்கிரம் கிடச்சிருமா, இப்படி சீக்கிரம் கிடச்சிருமான்னு வந்து உருட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களினுடைய உடையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், பயங்கரமாக ஏதோ சும்மாடு கட்டுற மாதிரி பெரிய ஜடகு தரித்து எல்லாம் காவியோ இல்லை வெண்ணிற உடையோ உடுத்தி ருத்ராட்சம் போட்டு சிவ வேடம் பூண்டு கையில் காலில் எல்லாம் அதை இதையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒன்றா வயிறு புடைக்க கூட ஆட்களை சேர்த்திட்டு திம்பானுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் சும்மா வயிறு பட்னியை போட்டுட்டு சும்மா உட்காந்து அவன் உடம்பையும் அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பான். இது ரெண்டு தான் பண்ணிகிட்டு இருப்பானு. நீ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் நீ எது கேட்டேனாலும் உனக்கு ஒரு பயனுமே கிடையாது. அப்போ நல்ல ஒரு குருவா அப்படிங்கிறத தேடி தெரிஞ்சு போய் கேளு அப்படிங்கிறார். நீ எது கேட்டேனாலும்
ஒருத்தர்கிட்டருந்து பதிலே வரல. அவர் வந்து இப்போது ஒரு அறகுறைகிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கங்களேன், அவரே சொல்கிறார் ஒரு அறகுறைகிட்ட போய் கேட்குறேன்னா அவன் கண்டதெல்லாம் பேசிகிட்டே இருப்பான், நீ கேட்குறதுக்கு பதிலே சொல்ல மாட்டானுங்க. அவனு ஊரை சுற்றிக்கிட்டே இருந்துட்டு உன்னை ஏதாவது ஒன்று சொல்லிடுவானுங்க, ஆனால் நீ என்ன கேட்டையோ கேட்டதுக்கு நேரடியாக அவங்ககிட்ட பதிலே இருக்காது. ஆனால் நல்லது ஒரு குரு இருக்கார் அப்படின்னு சொன்னால், நீ என்ன கேட்டேனாலுமே உனங்கிட்ட ஒன்று இல்லை இது அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலுமே அதை அவரை பற்றி ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டார். உனக்கு அது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத நீயா கேட்டு உங்கள்கிட்ட பொறுமை இருக்கிற வரைக்கும், அந்த பொறுமையை அவர் சோதிச்சு அவரா கொடுக்குற வரைக்கும் அவர் எந்தவுமே கண்டுக்க மாட்டார். அவர் வந்து ஒரு ஜடமாட்டை பெசாமல் உட்காந்துட்டு இருப்பார். அவருடைய உடலுக்குள்ளே எல்லா மாறுதல்களும் அவருடைய உடலுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். பெசாமல் அவர் தவத்தில் உட்கார்றார் அப்படின்னு சொன்னால் வெளிப்புறமாக எதுவுமே தெரியாது, அந்த மாதிரி அவருடைய உடலுக்குள்ளே எல்லாமே மாறுதல்கள் வந்துட்டு இருக்கும். அவருக்கு வயசு ஆகவே ஆகாது, அவருடைய ஆயுட்காலம் நீண்டுகிட்டே போயிட்டே இருக்கும். இதை நீ அப்சர்வ் பண்ணணும். எடுத்தோடனே ஒருத்தரை போனோன்னு டவால்னு போய் குருன்னு உட்கார முடியாது. அப்போது இதை நீ நாள் பட பார்த்து அவர்கிட்ட என்னென்னலாம் மாறுதல்கள், அவங்க சோறு திங்க மாட்டாங்க சரிங்களா, அவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த முன்னாடி போய் குருவும் சாப்பாடு சாப்பிட மாட்டான், ஆனால் அவனுடைய உடலில் சீக்கு வரும். இந்த மாதிரி ஞான நிலை அடைந்த குருவுக்கு உடலில் எந்த விதமான சீக்கும் இருக்காது, நல்ல ஆளும் உடலும் பார்க்கறதுக்கு தேஜஸாக இருக்குமா, உணவு எடுத்துக்க மாட்டாங்க, ஆனால் மூக்கில் மூச்சு விடாது விடமாட்டாங்க, பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த வாசி ஓடிட்டே இருக்கும். இதை பார்த்தோன்னே உனக்கு எப்படி தெரியும், நீயே அறிவு கேட்டதான மாதிரி தான் அங்கே போகிற, அப்போ பார்த்தோன்னா அவர் எப்படி தெரியும், அப்போ நாள் எடுத்துக்கணும். அப்போ அவரை பார்த்து புரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட அப்ரோச் பண்ணி உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, எடுத்தோடனே அவர் சொல்லித்தர மாட்டார். ஏன்னா உன்னை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன் கவலைப்படணும், அவர் காப்பாற்றிக்கிறக்காக தான் அங்கே போய் பெசாமல் உட்காந்துருக்காரு, எல்லாத்தையும் விட்டு போட்டு உன்னையை காப்பாற்றணுங்கிற அந்த பேர்டன் அவர் எதுக்காதுக்கு எடுத்துக்கணும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது உன்னுடைய பொறுமையும் உன்னுடைய வைராக்கியமும் உன்னுடைய பணிவுமே அவருடைய மனசை மாற்றும். பொறுமையாக இருந்து அவர்கிட்ட என்ன வேணுமோ அதை கேட்டு அமைதியாக வாங்கிக்கோ. உனக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்ய, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத, எவ்வளவு நாள்னு முதல்ல கேள்வி கேட்குறத நிறுத்திடு கம்ப்ளீட்டாக. இதை பண்ணிகிட்டே வா, உனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தானாக கிடைக்கும், உன்னுடைய நடுநாடி நல்லபடியாக வேலை செய்யும் அப்படிங்கிறாரு காகபுஜண்டர். இது எல்லாமே ஒரு 15 பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு செய்தி சரிங்களா. ஸோ பெருநூல் காவியமாயிரம்னு சொல்லக்கூடிய அந்த நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். கடைசியாக நான் சொல்லி முடிச்சது ஒரு பரதேசின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக், ஒரு தலைப்புக்கு கீழே சொல்லி முடிச்சது தான் இந்த டாபிக் சரிங்களா. ஸோ அதனால் ஒரு எதுவுமே நம்மளுக்கு எடுத்தோடனே கிடைக்காது அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. பொறுமை வேணும், ஒருத்தங்க சொன்னாங்கன்னா சொன்னதை சொன்னதோடு சேர்த்து செய்யணும், ஏன் எதுக்கு ஏன் பண்ணணும், எவ்வளோ நாள் பண்ணணும், எத்தனை தடவை பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள், அந்த பரிகாரம் செய்ய சொல்லும்போது எத்தனை தடவை போகணுங்க, உனக்கு தானே தேவை எத்தனை முடிகிற வரைக்கும் போ, யாருக்கு என்ன போச்சு. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு குணத்தை வந்து விட்டொழித்தவனுக்கு மட்டுமே இதெல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லை இதோ இந்த வாழ்க்கையோடவே இருந்துட்டு எனக்கு அதுவும் வேணும் அப்படின்னா அந்த ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறதுக்கு வேலை நடக்காது. ஏதோ ரெண்டு தடமாக வந்து ரெண்டு காலையும் ஒரு இடத்துல பதிச்சு நிற்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லி காகபுஜண்டர் சொல்லி முடிச்சிட்டார். ஸோ இந்த க்ரைட்டீரியா இந்த ஸ்கேலுக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கான்னு பாருங்கள், இருந்தால் ஒழிய சித்த வாழ்வு யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிறத நல்லபடியாக புரிந்து கொள்வோம். உலக வாழ்க்கையா சித்த வாழ்க்கையா, இது இப்படி தான் போகும், இது இப்படி தான் போக போகும், இப்படி தான் போகும், இது இப்படி சேரவே சேராத என்றைக்குமே. ஒன்றை விட்டால் தான் இன்னொன்று நம்மளுக்கு கிடைக்கும் ரைட். பிடிச்சிருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்துல இருந்த பண்ணி நன்றி, வணக்கம்.